சோ அந்த காலிஃப்ளவர் ரைஸ் வந்து எப்படி பண்றதுன்னு காணிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து உப்பு போட்டு தண்ணியில வந்து half an hour soak பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து அதுல சின்ன சின்ன பூச்சி எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால. சோ இப்ப வந்து இந்த காலிஃப்ளவரை நம்ம சாப்பர்ல போட்டு பல்ஸ் பண்ணனும். அரைக்க கூடாது. உங்களுக்கு வந்து சின்ன சின்ன பீசஸா ஆகும். ஓகே, சோ அதை ஃபுல்லா சாப்பர்ல போட்டுடலாம். ஆக்சுவலி இந்த காலிஃப்ளவர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, எந்த பூச்சியுமே இருந்த மாதிரி தெரியல. ஸோ இப்போ நான் சாப்பரில் போட்டு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் கொடுக்க போகிறேன். அப்போ வந்து அது வந்து கொஞ்சம் ரைஸ் மாதிரி சாப் ஆகும். அவ்வளோதான். உங்ககிட்ட அந்த ஹேண்ட் சாப்பர் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கலாம். ஃபுட் ப்ராசஸர் நிறைய பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராசஸரில் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நாலு பல்ஸ் தான் கொடுத்தேன், இன்னும் ஒன்று வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஃபைனாக கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த கட் பண்ண காலிஃப்ளவரை ஒரு பவுலில் போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து லைட்டாக சால்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு ஓரத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட போகிறேன். வச்சா அதுலேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் வரும். ஓகே, நமக்கு அந்த தண்ணி எல்லாம் தேவையில்லை. ஓகே, அதனால் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிட போகிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலிஃப்ளவரை கையில் எடுத்து புளிய போகிறேன். அப்போது வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக அதில் உள்ள தண்ணி வந்து வெளியே வந்துடும். நான் மைக்ரோவேவில் குக் பண்ணிடுவேன், நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கூட குக் பண்ணலாம். அதை ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் போட்டுடலாம். இதை வந்து புளிஞ்சு புளிஞ்சு ஒரு துணி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வச்சு புளியலாம். ஓகே, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து இதில் வந்து வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஆனால் உப்பு நான் கொஞ்சம் போட்டதுனால எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு கவரோ இந்த நான் வந்து இந்த சிலிக்கான் லிட்டை வச்சு மூடி இதை மைக்ரோவேவில் அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நான் இது வந்து ஈஸி வே மைக்ரோவேவில் பண்ணுறது. நீங்கள் இல்லைன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி லோ ஃப்ளேமில் குக் பண்ணும். இது ஒரு நாலு அஞ்சு நிமிஷத்தில் குக் ஆயிரும். ஓகே, ஸோ குக் ஆனோடனே காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ் மைக்ரோவேவில் இருந்துச்சு. ஸோ எடுத்துட்டேன், இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ரைஸ் டெக்ஸ்சர் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரைஸ் டெக்ஸ்சர் தான் இருக்கும், ஆனால் வந்து காலிஃப்ளவர் வச்சு பண்ணுறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இது கூட வந்து ஏதாவது அந்த கறி மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிட்டா. ஓகே, இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அவங்களோட லன்ச்சு. நம்ம காலிஃப்ளவர் வச்சு பண்ண ரைஸு, சிக்கன், அதுக்கப்புறம் குக்கும்பர்.